இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு என்னது எக் மலாய் கறியா ஏதோ ஒன்று பார்த்தேன். ஸோ வீட்டில் இருந்தனாலே நார்மலாக வந்து ஏதாச்சும் செஞ்சு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எக்ல வந்து நான் எதுவும் வெரைட்டி எல்லாம் செய்ய மாட்டேன், எனக்கு அதுவும் இல்லாமல் அவ்வளோ வெரைட்டி எல்லாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் கிராமத்தில் என்னென்ன செய்வாங்களோ அது மட்டும்தான் தெரியும். வெரைட்டியாக எது இது நாள் வரைக்கும் நான் செஞ்சதில்லை. செஞ்சேன்னா இப்படி ஏதாச்சும் நான் பார்த்து அப்படி தான் நான் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய ட்ரை பண்ணுவேன், நிறைய வந்து வேஸ்ட் ஆகும், நிறைய தூக்கி எல்லாம் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ரெண்டு மூணு நாளாக வந்து எக் மலாய் கறின்னு பார்த்தேன். சரி ஓகே, அதை செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, பால் வேஸ்ட் ஆகுதா, முட்டை வேஸ்ட் ஆகுதா, இல்லை எது அது அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் நான் செஞ்சு பார்த்துட்டு நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா வந்திருக்குதா நல்லா வரலையா, எனக்கு அந்த எக் மலாய் கறி வந்து பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறத இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, இது மூணையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு இப்போ வந்து நல்லா அரைச்சிக்கலாம். பாலை வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சாச்சு. ஸோ அந்த வந்து எக் மலாய் கறிக்கு வந்து பால் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்னைக்கு கம்மியாக தான் செய்கிறேன், ஏன்னா எதையும் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிறதுனால. இது வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ பால் வந்து காய்ச்சி ஆற வச்சாச்சு, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதை தாளிச்சு விட வேண்டியது தான். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்குள்ளே ஒரு தப்பு நடந்துருச்சு. என்னாச்சுன்னா நான் வந்து பயங்கரமாக இந்த 5 மினிட்ஸ் கிராஃப்டெல்லாம் பார்த்து இப்படி மூடி வச்சு இதில் அடித்தோம்னா பயங்கரமாக எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணினேன். அதில் வந்து இந்த கூத்தாயிடுச்சு, ஒரே ஒரு முட்டை தான் மிஞ்சிச்சு. இதை வச்சு தான் வந்து இப்போ நம்ம வீடியோ எடுக்கிற வேறு வழி கிடையாது. இல்லைன்னா இது அப்படியே போட்டு செய்ய வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஏன்னா இல்லைன்னா வெறுமனே சாப்பிட வேண்டியது தான். சரி ஓகே, இருக்கிறத வச்சு நம்ம சமைப்போம் அப்படின்ட்டு அடுத்த ப்ராசஸிங்க்கு நம்ம போயிடலாம். வந்து நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டேன். அதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காஞ்ச உடனேயே வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ அந்த பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் அரைச்சது வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அந்த பூண்டு வந்து அதுக்குள்ளேயும் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது வந்து பூண்டு வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் வந்து இதில் வந்து நல்லா போட்டு ஒரு ப்ரௌன் கலர் ரோஸ்ட் ஆகிற மாதிரி வந்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசனை போடணுன்னே இதில் வந்து பால் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பொடி, இப்போ நான் இதில் சேர்த்திக்க போகிறேன். வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு சுத்தமாக. ஸோ பச்சை வாசனை போன உடனே நம்ம வந்து இதில் வந்து பாலை வந்து காய வச்சு ஆற வச்சுருக்கிற பாலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூட பார்த்தீங்கன்னா பெப்பர்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. இது வந்து நல்லா இப்போ சுண்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம பெப்பர்தூள் கொஞ்சமாக சேர்த்திக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கங்க. அடுத்தது வந்து கரம் மசாலா வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். ஸோ இதை அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். ஸோ அப்படியே கெட்டி ஆகிட்டு வரும். ஸோ அடுத்தது வந்து நம்ம மல்லித்தூளும் கரம் மசாலாவும் போட்டுட்டு பார்ப்போம். இதில் வந்து இப்போ மல்லித்தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா வந்து தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்திக்கங்க. இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வீடியோவில் ஒரு மாதிரி கலர் இருந்துச்சு. இதில் என்னமோ ஒரு க்ரீன் வித் ஒரு க்ரீனில் ஒரு இந்த பிஸ்தா கலர் சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்குது. ஆனால் வீடியோவில் அது மாதிரி தெரியல. ஆனால் இது டேஸ்ட் பார்க்குறக்கும் கூட பிடிக்கல. ஏன்னா இந்த பால் இத்தனை எண்ணத்தை கலந்ததை கலந்து பார்த்து டேஸ்ட் எப்படி பார்க்கறதுன்னு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, வேறு வழியில் இன்றைக்கி செஞ்சு ட்ரை பண்ணிருக்கோம், டேஸ்ட் பார்த்து தான் ஆகணும். நம்ம ஊற்றின 1/4 லிட்டர் பால் வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக ஆயிருக்குது, நல்லா சுண்டி. ஸோ நம்ம இந்த டைமில் வந்து நம்ம உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மேபி பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுட்டு நம்ம வந்து முட்டையை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நினச்ச அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். நம்மக்கிட்ட வந்து ஒரு முட்டை தான் இருக்குது, ஏன்னா மீதி 2 எண்ணத்தை வந்து ட்ரை பண்ணுறேங்கிற பேரில் எல்லாம் இது பண்ணியாச்சு அப்படிங்கிறதுனால ஒரு முட்டை தான் இப்போ போடணும். ஏன்னா அதெல்லாம் அநியாயத்துக்கு வந்து இதாயிருச்சு. ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறனால நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்ட்டு. எக் மலாய் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இருங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். செஞ்சு பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்தரலாம். நான் வந்து இந்த எக் மலாய் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். எவ்வளோ பேர் எக் மலாய் பிடிக்கல அப்படின்னு நான் லைட்டாக வந்து உப்பு
டேஸ்ட் பார்க்கறதா பார்க்குற பேருக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் வந்து இது எப்படி இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத ஒவ்வொரு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே நல்லா தான் இருக்குது. இது வந்து எது கூட சாப்பிட்றது, சப்பாத்தி கூடயா இல்லை எது கூட சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே நான் வந்து இப்போ சாப்பாடே செஞ்சிருக்கேன், ஜஸ்ட் இது வந்து ஒரு சைடிஷாக வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறேன். சரி ஓகே, எக்மலாய் வந்து எது கூட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுவேன். இதை வந்து இது எக்மலையே சாப்பிட்றதுனால எப்படி இருக்கிற தேங்காய் அரைச்சி ஊட்டி செய்வோம்ல அது மாதிரி இருக்குது. அந்த பால் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காதுன்னு நான் நினச்சேன், பட் நல்லா இருக்குது. நீங்கள் வேணா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிறேன். நான் தான் லாஸ்ட்டாக இது ட்ரை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்து இனிமேலே நான் வீட்டில் என்னென்ன ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறேன், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு வந்து இன்னைக்கு நான் இது பிடிக்காது நல்லாவே இருக்காது அப்படின்னு நான் தான் செஞ்சேன். நான் மூணு நிறைய போடலாம், முட்டை வந்து 4 பேருக்கு நிறைய போடலாம் தான் பார்த்தேன். ஏன் மூணு போட்டேன்னா மேபி வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு நினச்சி தான் போட்டேன். ஏன்னா முட்டை வந்து அதுதான் மேலே நெருங்கி சாப்பிட்டுதான், ஆனால் எப்பயுமே காலையில் பாலெல்லாம் இன்றைக்கி வேஸ்ட் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அந்த அளவுக்குலாம் எதுவும் வேஸ்ட் ஆகல, இவ்வளோ தான் செஞ்சேன், நல்லா இருக்குது. மீனிங்கிற ரெண்டு முட்டை தான் நான் வந்து ஒரு ஆர்வ போலத்தை 5 கிராம் செய்யறங்கிற பேர்ல அதை வந்து எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த எக்மலாய் அப்படின்னு செஞ்சது வந்து டேஸ்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் வந்து இவ்வளோ நாள் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க கமெண்ட் பண்ணுங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இனிமேல் நான் செஞ்சு சாப்பிட போறேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குது, வீட்டில் ஒரு டைம் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க. இன்னும் வந்து இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் வந்து நான் என்னென்ன செய்யறேன் அப்படிங்கிறது இனிமேல் உங்களோட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய், டேக் கேர், பை.